அழகிய தமிழ் மகள் ஐஸ்வர்யா வாழ்க. நல்ல தமிழை கவிதை வடிவில் சொல்லுகிற அழகிய தமிழ் மகளே நீ வாழ்க. இந்த மேடை ஒரு அழகான இனிமையான ஒரு ஆத்மார்த்தமான மேடையாக கருதுகிறேன். இதை ஆரம்பித்த என் அன்பு சகோதரர் இயக்குனர் உதயகுமார் அவர்கள் ஆரம்பத்தில் எந்த விவாதமும் பிரச்சனை இல்லாமல் மிகச்சிறப்பாக படத்தை பற்றிய தன்னுடைய பார்வையை தன் அனுபவத்தை கொண்டு சொன்னார்கள். திரையுலகில் அவர் அனுபவம் என்பது சாதாரணமல்ல. பல வெற்றிகளை குவித்தவர்கள் ரஜினிகாந்த், கார்த்திக், விஜயகாந்த் போன்ற ஹீரோக்களை இயக்கி மிகப்பெரிய தமிழ் படங்களை கவர்ச்சியற்ற கருமங்களற்ற ஒரு புனிதமான தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தமிழ் உலகுக்கு தந்தவர் அந்த ஆர்வி உதயகுமார் என்ற இயக்குனர் சங்கத்திலே பொறுப்பிலே இருந்து கொண்டு இப்படி சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களை மனமுவந்து வரவேற்று தான் அறிந்த உண்மைகளை தான் அனுபவித்த திரையுலக அனுபவங்களை மிகச்சிறப்பாக சொல்லி வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்க. என் அருமை தம்பி பேரரசு, அவர் பேருக்கு அரசல்ல, உண்மையாவே திரையுலகில் விஜய் படம், அஜித் படம் போன்ற படங்களை இயக்கி ஒரு வெற்றி இயக்குனராக பெயரெடுத்தவர். ஆனால் இன்றைக்கு யார் யாரோ இடையில வரட்டும், யார் வருவதும் தவறில்லை. அது எனக்கு தமிழகத்திலே அவர்கள் தமிழர்களாக இருந்தால் வரவேற்பேன். முதலில் என் தமிழுக்கும் என் தமிழர்களுக்கும் இங்கே முதலிடம். ஆந்திராவிலே தெலுங்கர்கள், தெலுங்கு இயக்குனர், கேரள இயக்குனர் புரொடியூசர், கர்நாடகத்தில். ஆனால் இந்த நான்கு மாநிலங்களிலும் மூன்று மாநிலங்கள் தன்னுடைய தொழில் திரைத்தொழிலை தன்னுடைய தயாரிப்பாளர்களை தன்னுடைய மொழி சார்ந்த படங்களை மிக அற்புதமாக பாதுகாத்து அதை வெளியிடுவதிலும் உறுதிப்படுத்துவதிலும் தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும் மிக வலிமை வாய்ந்த ஆளுமை நிறைந்த சங்கங்களாக இருக்கிறார். ஆனால் இங்கே எனக்கு மிகப்பெரிய வருத்தம், அதை சொல்லி அந்த வேதனையை நான் உருவாக்க விரும்பலை. எப்படி ஒழிஞ்சு போறாங்க, இங்கே சரியில்லை. சரியிருந்தால் இந்த தயாரிப்பாளர்களுக்கு இவ்வளவு பெரிய வேதனைகள் இங்கே வராது. இப்போ ஒரு வாதம் வந்து கொண்டிருக்கிறது, வாரிசுக்கு ஏன் தெலுங்கிலே தியேட்டர் கொடுக்கவில்லை? தெலுங்கிலே தியேட்டர் கொடுக்காதது நீ ஏன் கவலைப்படுற? தமிழனுக்கு தமிழகத்தில் தியேட்டர் இருக்கா? நீ பெரிய ஹீரோக்காக சண்டை போடுறீங்களே, என் சின்ன படங்களுக்கு எத்தனை தியேட்டர் தர்றீங்க? எத்தனை? நாங்க தானே சினிமாவை காப்பாத்துறோம். என் சினிமாவை நம்பி இருக்கிற மறைமுகமாக 25-30,000 தொழிலாளர்கள் நேரடியாக, மறைமுகமாக தமிழகம் 1,00,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த சினிமாவை நம்பி இருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் எல்லாம் காப்பாற்ற நீ தயாரா? பெரிய படங்களுக்கு மட்டும் வாதம் பிரதிவாதம் வருகிறது, இந்த படத்துக்கு எத்தனை பேர் காப்பாற்ற போகிறீர்கள்? ஹை5 ஒரு ஹைலி திங்கிங், உயர்ந்த எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட படம். ஒரு கிராமத்தில் பிள்ளையை வளர்த்து உதயகுமார் சொன்னதை நான் தொடர்ந்து என்ன நம்பி, உதயகுமாரை நம்பி, ஏன்னா என் தம்பி உதயகுமார் பொய் சொல்ல மாட்டார், எப்பாவது பொய் சொல்ல மாட்டார். அதை இப்போது நான் நம்பி இந்த படத்தில் ஒரு கிராமத்தில் பிள்ளையை வளர்க்கிறார், படிக்க வைக்கிறார், நாங்கள் வெளிநாட்டு போய் கல்யாணம் பண்ணி அங்கே போகும்போது அப்பாவுக்கு என்ன மரியாதை என்கிற கருத்து படிந்த அதுவா சார் அதான்
இல்ல வேற ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க? இல்ல இல்ல, எல்லாருமே குழந்தையாக பிறந்து வளர்ந்து வாலிபம் வந்து ஆட்டமெல்லாம் ஆடி மறுபடியும் குழந்தையா தான் வர்றான். ஷேக்ஸ்பியர், நான் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதா நினைவு, முதல்ல நான் நல்லா படிச்சேனான்றது வேற விஷயம். ஆனா அதுலயே ஒரே ஒரு ஆங்கில பாடல் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. ஷேக்ஸ்பியர், 7 stages of man, மனிதனின் 7 படிகள். 7 stages of குழந்தை பருவம், வாலிப பருவம், அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸா போய் 7வது பருவம் மீண்டும் குழந்தையாகிறார். 60 வயது 70க்கு மேற்பட்டவர், 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மீண்டும் குழந்தையாகிறார்கள். அந்த குழந்தை யார் காப்பாற்ற வேண்டும் என்றால், நீங்களெல்லாம் குழந்தையாக இருக்கும் போது இந்த அப்பா காப்பாற்றினாரே, அம்மா காப்பாற்றினார்களே, இவர்கள் வயதாகி குழந்தை ஆகிற போது நீங்கள் அவருடைய வலுவையும் பலத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெற்று வலுவாக வந்திருக்கிறீர்களே, நீங்கள் தான் அதை குழந்தையாக காப்பாற்ற வேண்டும். அப்பா அம்மாவை அதை காப்பாற்றாம அந்த அப்பா அம்மாவுக்கு முதியோர் இல்லத்தை எவனாவது கொடுத்தால் பாவி பாவி, நீ நல்லா இருக்க மாட்டேன். இது பொதுவான, பொதுவா யாரா இருந்தாலும் எந்த உலகத்தில் இருந்தாலும் பெற்ற தாயும் தந்தையும் உடன் வைத்து கண் போல பாது, நீ குழந்தையா இருக்கும் போது அந்த தாயும் தந்தையும் ஒரு ஈ வந்து உட்கார்ந்தா அவள் எவள் துடிப்பாள் தாய், அந்த குழந்தையை கொசு கடித்தால் தன்னை கடித்ததாக தாய் நினைக்கிறாளே, அந்த தாயை குழந்தையாகும் போது தந்தை குழந்தையாகும் போது ஏ வாலிபனே உன்னை வளர்த்த அந்த பெற்றோரை நீ எப்படி பாதுகாக்க வேண்டும்? குழந்தையை போதே பாதுகாக்க வேண்டும். அது நிறைய மாறிப்போச்சு. ஆனா இந்த பெற்றோர்களும் தன் பிள்ளை அதிகமா படிக்க வச்சு, என் பிள்ளை நல்லா வருவான், நிறைய சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அப்படி நல்லா படிக்க வச்சு நீ ஃபாரின்ல போய் வேலை பண்ற கண்ணுன்னு அனுப்பிடுறாங்க பாருங்க. அந்த பாவத்துக்கு பெற்றோர்கள் அனுபவிக்கிறாங்க. ஏன் இந்தியாவில் இல்லையா? இதை விட என்ன உனக்கு சம்பளம் வேணும்? தன் பிள்ளைகளை பக்கத்திலே வைத்துக் கொண்டு தனக்கு ஒரு ஆபத்து அல்லது அவனுக்கு ஒரு ஆபத்து என்கிற போது நாம் அல்லவா பார்த்து கொள்ள வேண்டும்? தாயும் தந்தையும் பிள்ளை பார்த்துக்கணும், பிள்ளைகளை தாயும் தந்தையும் பார்த்துக்கணும். இந்த உறவுகள் என்றைக்கு குறைந்ததோ, என்றைக்கு இந்த உறவு பறந்ததோ, அன்றைக்கு நாடு கட்டு போச்சு. பாசம் அல்ல, ஒரே வீட்டில் நாலு ரூமு, ஒரு பொண்ணு அந்த ரூம்ல, ஒரு பையன் இந்த ரூம்ல, ஒரு அப்பா இந்த ரூம்ல, அம்மா இந்த ரூம்ல, அக்கா ஒரு வரைக்குள்ளே பாசத்தை பிரித்து விட்டோம். அப்புறம் அருமை சகோதரர் சொன்னார் உதயகுமார், பிள்ளைகள் ஒரு குழந்தைய மட்டும் பெற்றுக்கோ. ஏ, 5 குழந்தை பெத்த போது அந்த பிள்ளைக்கு ஒரு சித்தப்பா கிடைச்சா, ஒரு அத்தை கிடைச்சா, ஒரு பெரியப்பா கிடைச்சா, ஒரு பெரியம்மா கிடைச்சா, அண்ணன் பிள்ளை அண்ணன் குழந்தை வரும்போது இந்த அத்தை ஓடி வருவா, ஐயோ எங்க அண்ணன் குழந்தையாச்சு, என் அண்ணன் குழந்தை எடுத்து முத்தம் விட்டு அப்படி பாப்பா. இந்த உறவுகள் அப்படி வளர்ந்த நாடு இந்த தமிழ்நாடு. 2 பெத்துக்க என்ன, சரி இப்ப ஒண்ணுன்ற, சரி 1 பெத்துக்கனா, இந்த குழந்தைக்கு 5-6 பெத்துக்கிட்ட போதே உறவுகள் சரியில்லாம போச்சே. 1 பெத்துட்டா இதுக்கு அத்தை வருவானா, மாமா வருவானா, சித்தப்பா வருவானா, பெரியப்பா வருவானா, அனாதையாக கிடப்பான். அதுக்கு தான் இந்த அரசாங்கம் எல்லாம் வேலை பார்க்குது. மத்திய அரசும் சரி எந்த அரசும் சரி, இன்னை குடும்ப கட்டுப்பாடு என்ற நிலையில நாடு நல்லா, நீ வேலை உருவாக்குடா, எதுக்கு வந்த லஞ்சம் வாங்கி கோடி கோடியா ஒதுக்குறிய? அரசாங்க கஜானாவில் இருக்க வேண்டிய பணம் அரசியல்வாதிகளின் கஜாவில் இருக்கு, பாதிக்கு மேல இருக்கு. இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி ஒண்ணு போட்டு இன்கம் டாக்ஸ் போட்டு வர பண்றாங்களா? நான் அரசாங்கம் யாருன்னு சொல்ல, எல்லாரும் தான். இன்னைக்கு ஜிஎஸ்டி போட்டு சிறு தொழில் அழிந்தது, குறுந்தொழில் அழிந்தது, சினிமா அழிந்தது,
எல்லா தொழிலும் ஜிஎஸ்டியால் அழிந்தது. யார் நல்லா இருக்காருன்னா அதை பார்க்கிற அதிகாரிகள் பூரா லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி இந்த வியாபாரிகளையும் தொழிலாளர்களும் மிரட்டி மிரட்டி இவன் கோட்டி சொல்றாயிட்டான். இந்திய நாட்டில் இப்பொழுது 30 கோடி மக்கள், 140 கோடி ஜனத்தொகைன்னு சொல்றாங்க இந்திய நாட்டின் ஜனத்தொகை, அதுல 25% வறுமை கோட்டுக்கு கீழே வாழறாங்க. ஆனா ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு பெரிய இருக்கு, வருமான வரி எவ்வளவு பெரிய இருக்கு, 2 மடங்கு 3 மடங்கு லட்சத்தை தாண்டி விட்டது. பெருந்தலைவர் காமராஜ் தமிழகத்தை முதல்வராக இருந்து 8 மந்திரிகளை வச்சு ஆட்சி பண்ணப்போ 100 கோடியிலிருந்து 200 கோடி தான் தமிழகத்தை வருவாய் வரி வருவாய் 200 கோடி தான். ஆனால் இப்போ 1,00,000 கோடிக்கு மேல ஆயிடுச்சு தமிழ்நாடு. ஜனத்தொகை பெருச்சு வியாபாரம் பெருச்சு அவர் அன்றைக்கு அந்த 200 கோடியில அணைகள் கட்டினார், கல்வி சாலைகள் ஆரம்பித்தார், தொழிற்சாலைகள் ஆரம்பித்தார், சுகாதாரத்துறையை விரிவுபடுத்தினார், லஞ்சம் வாங்கல. உதயகுமார் கேள்விப்பட்டிருக்க உங்களுக்கு தெரியாது இல்ல, கைத்தறி ஈரோடு திருப்பூர்ல அந்த சீதோஷன் நிலைக்கு ஏத்த மாதிரி கைத்தறி தொழில் வளர்க்கலாம், அந்த தொழில் அங்க நல்லா இருக்கும்னு இன்னைக்கு ஸ்பின்னிங் மில் எல்லாம் இருக்கு பாருங்க, நிறைய ஆடைகள்லாம் தயாரிக்கிறாங்க ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர். அந்த சீதோஷன் காரணம் அது. அப்ப காமராஜ் காலத்துல இல்ல, அப்போ ஒரு அதிகாரிகள் எல்லாம் திட்டம் போட்டு இங்க ஒரு 10 கைத்தறி ஆலை ஆரம்பிக்கலாம், தொழிலாளர்களுக்கு வேலை நிறைய கிடைக்கணும்னு காமராஜ் அதிகாரிகளை வெங்கட்ராமன் அப்போ தொழில் அமைச்சர் வெங்கட்ராமன் இந்திய ஜனாதிபதியா இருந்தார். அந்த வெங்கட்ராமனோட ஒரு குழு அனுப்புறார் ஜப்பானுக்கு, குழு அனுப்பி 10 மிஷின் ஈரோடு திருப்பூருக்கு சேர்த்து 10 ஆலைகளை போடலான்னு பேரம் பேசிட்டாங்க சார். 10 எத்தனை கோடி, சரி 10 கோடின்னு வச்சுங்க, அன்னைக்கு அதை விட கம்மியா இருந்திருக்கும், 10 கோடி பேசி முடிச்ச உடனே அவன் கேக்குறான் ஜப்பான்காரன், இதுக்கு எவ்வளவு கமிஷன் உங்களுக்கு வேணும்னு கேட்டான் ஜப்பான்காரன். கொடுப்பாங்களோ அப்போ ஒன்னு செய், 11வது மிஷின் கேளு சார். கமிஷன் மிஷின் கேட்டு வாங்கி 11வது மில் போட்டார் சார். அவருக்கு அப்புறம் ஆட்சியில் இருந்த என்ன பண்ணுவாங்க, அத பணமா வாங்கிடு, மிஷின்ல வேணாம், 10 கோடியா, ஒரு 2 கோடி கமிஷன் கேளு. அப்படிதான் சார் கோடி கோடியா செத்துட்டாங்க. இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்க வேண்டிய பணம் அரசியல்வாதி வீட்டில் இருக்கு சார், டெல்லியில இருந்து சொல்றேன், மத்திய அரசுல இருந்து சொல்றேன், யாரும் தூய்மையானவர்கள் இல்லை. ஆக அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறி குடும்ப பாசம் மீறி எல்லாமே பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் ஆதரிக்கக்கூடிய நிலை இனி வராது, உறவுகள் இருக்காது. ஆக இந்த படத்திலே ஹை5 இதுல உறவுகளை, தந்தை பிள்ளை பாசம், தமிழ்நாட்டு நாகரிகம், அதே மேநாட்டு நாகரிகம் இரண்டையும் இணைத்து அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதான் வயது முதிர்ந்தால் அது ஒரு குழந்தை ஆகிறது என்கிற தத்துவத்தை இணைத்து நம்முடைய பாஸ்கி டி ராஜ் அவர்கள் சிறப்பாக செஞ்சிருக்கார். நம்முடைய ரமேஷ் அவர் துணை தயாரிப்பாளர் இருக்கார், நம்ம இலங்கை தமிழர் நம் சகோதரர், அவர் தயாரிப்பாளர் வர முடியலன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வாழ்க, நீங்கள் போட்ட முதலீடை நம் தமிழகம், உங்களுக்கு தான் நாங்கள் உதவி செய்ய தயாராக இல்லை, இலங்கை தமிழர்களை காப்பாத்த இல்லை, எங்ககிட்ட வலு இல்லை, ஏதோ எல்லா வகையிலும் துரோகம் பண்ணிட்டோம், உண்மையா துரோகம் பண்ணிட்டோம். அதுக்கு மத்திய அரசு ஒரு காரணம், செய்ய விடலை, அது இருக்கட்டும். ஆனா இந்த படத்தை உண்மையாவது நம்ம ஓட்ட வச்சு அந்த இலங்கை தமிழுக்கு ஒரு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லுகிறேன். இசை ரவி பிரியன், நீங்கள் ஒரு இசை பிரியன், பியூட்டிஃபுல், அருமை, ஒவ்வொரு பாடலும் நன்றாக இருந்தது. ஆனால் என்னன்னா, சிலர் இங்கே பிறந்து வளர்ந்துட்டு நான் லண்டனில் போய் உட்கார்ந்தா தான் எனக்கு மியூசிக்கே வரும்னு ப்ரொடியூசர் பணத்தை பாழாக்குறான். குடும்பத்தோடு போய் உட்காந்துருக்க லண்டன் உட்கார் ப்ளீஸ். சில எல்லாருமே இல்லை. இப்போ இசை இளையராஜான்னா ஒரு பிரசாதத்தில் உட்காந்துட்டே தான் போட்டார், அற்புதமான பாட்டுகள்,
எம்எஸ் விஸ்வநாத் ஐயா தெய்வம், இசை தெய்வம், எந்த மேநாட்டுக்கும் போனதில்லை. உள்ளூர்லே உட்கார்ந்து அற்புதமான தமிழ் மனம் மண் வாசனை நிறைந்த இசைகளை தந்தார். இன்றும் பாடப்படுகிறது, கேட்கப்படுகிறது. ஆனால் சிலர் என்னமோ தெரியல, அங்கே போனாதான் பாட்டு வருன்றான், பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டு போனாதான் பாட்டு வருன்றான். அது என்ன இப்போ மாற போகிறாங்களோ, ப்ரொடியூசரை அடிக்கணும் சார், ப்ரொடியூசரை அடிக்கணும். எதுக்காக லண்டனில் இருக்க வாடா இங்கே, இல்லைன்னா வாடா நீ போ அங்கேயே போய் ஏதாவது இழவு எடுத்துக்க போ அப்படின்னு சொல்லி விட்டாங்க வச்சுக்க, நம்ம ப்ரொடியூசர் அவன் திமிர் அடங்கும், அதை செய்ய மாட்டான நம்ம ஆள். அப்புறம் இந்த பாலா பையன், இந்த பாலா பையன் இருக்கானே, இவன் ஒரு வக்கீல், எக்மோர் கோர்ட்டில் ஒரு நாள் போஸ்ன்னு ஒரு வக்கீல் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஒரு 20 வருஷம் இருக்கணும். அப்புறம் பார்த்தா இவன் பின்னால் இருக்கிறதா ரவுடி வக்கீலுங்க. இவன் ஒரு அடி பையன் சார், சாதாரண நாள் இல்லை. இவனை பார்த்தா ஏதோ ரொம்ப ஆக்டிவிட்டீஸாக வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த போஸ் என்னை கூப்பிட்டு வந்து, அண்ணே இவர் நல்லா பாடுறாருன்னு, ஏதாவது ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு எனக்கு கொடுங்கன்னாரு. நானும் கொண்டு போய் நம்ம சாலி கிராமத்தில் ஒரு மிசையம் பண்ணுறேன், என் படத்துக்கு உணர்ச்சிகள்னு ஒரு படம் எடுத்தேன், அதுக்கு இசை எழுதும் அவர் தான். அங்கே போய் இவனை பாட வச்சேன். அது அவன் நேரம் சரியில்லை சார், இவர் குரல் சரியில்லைன்ட்டான். அதுக்கு அவன் நேரம் சரியில்லை, அதுக்கு பின்னால் இவன் முயற்சி பண்ணி பண்ணி சார் இன்னைக்கு ஒரு பாடகனா தமிழகத்தில் இருந்து கானா பாட்டு, கானா பாலா என்கிற அளவிற்கு ஒரு பெயர் எடுத்து நிலைத்து நிற்கிறான். வாழ்க. இவன் மகன் 10 வயசு, அவன் இன்றைக்கு ஒரு பாடல்களை பாடி ஒரு இசை வெளியீட்டோட வைக்க போகிறேன் அப்படின்னு இப்போதான் சொன்ன போல, இசை குடும்பம் நல்ல வசை இல்லாமல், தமிழக மக்களின் வசையை வாங்காமல் மேலும் மேலும் நல்ல ஓசை வளர ஒலி வளர உன்னை வாழ்த்துக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். மற்றும் உள்ள அத்தனை பேரும் கலைஞர்கள்ட்ட, இதில் எல்லாம் லண்டன் கலைஞர்கள், ஏன்னா இங்கத்து கலைஞர்கள் மேடையில் உட்கார்ல நடிகர்கள்னா கொஞ்சம் நாங்கள் சாடுவோம். ஆனால் இது பூரா லண்டன், அவங்கள டிக்கெட் போட்டு கொண்டாடு வைக்கிறதுக்குள்ள வம்பு, இதுதான் பெஸ்ட். ஆனால் இதை விட எல்லாத்தையும் ஒன்று நான் முழுக்க வரவேற்கிறது, இந்த சால்வை போடாதீங்க. அதுவும் ராஜஸ்தான்ல நெஞ்ச சால்வை கொண்டாந்து போடுறாங்க சார். எனக்கு ஏன் கைத்தறி தொழிலாளி இங்க சார்ந்த ஒரு கைத்தறி துண்டு போடக்கூடாது? எதுக்கு ராஜஸ்தான் சால் என்ன, ஒரு அழகா மினுமினுமன்னு இருக்குது, அவ்வளவுதான், தூக்கி போட்டுடணும். எதுக்கும் பயன்படாது. இப்படி நிறைய பேர் இருக்கிறார் சினிமாவில், எதுக்குமே பயன்படாம எல்லாரையும் பாழாகிறதுன்னு ஒரு சிலர் இருக்கான். அந்த மாதிரிதான் அந்த ராஜஸ்தான் சால்வை. ஆப்பிள் கொடுத்தாங்க சார், ஆப்பிள் பிரம்மாதம் தம்பி, பயன் உள்ளதாக நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் பயன் உள்ளதாக அமையணும். இப்போ நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என் பணத்தெல்லாம் வெளியே கொடுத்துட்டு நானே இப்போ ஆப்பிள் பழம் வாங்க முடியல. ஆனால் இன்றைக்கி ஆப்பிள் கொடுத்தா ஒரு 5 நாள் சாப்பிடுவேன். இந்த பொண்ணு ஐஸ்வர்யா பிடிங்க போட்டுருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்குது. இதான் இப்படி இருக்கணும், எதா இருந்தாலும் சின்னதா. ஆனால் சால்வை போடல, பழம் பழம் கொடுக்கல, யாரும் உங்களை கேட்கல. செலவுகளை அதிகமாக்காதீங்க. இந்த சினிமாவில் நீ போட்டுட்டினா அந்த காசை எடுக்க முடியாது. 100க்கு 90 பேர் போட்ட முதலீடு இல்லாமலே நடுத்தரில் நிற்கிறாங்க. 100க்கு 90 பேர் அதுக்காக கோடி கோடியாக சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிறாங்களே, அவங்களையும் பாதி பேர் அப்படிதான் கதி. அதனால் சின்ன ஆளை போடணும்னா நாதி இல்லாமல் போகிறான்னு இல்லை. இன்றைக்கு சின்ன படங்களை மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். சின்ன படங்களை, நல்ல படங்களை, இதில் இருக்க கண்டென்ட் விஷயம் மக்களை கவரும், இந்த மக்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லும். அனாவசியமாக ஏதோ பாட்டை போட்டோம் அப்படின்னு இல்லை, விஷயமுள்ள ஒரு படத்தை நீங்கள் எடுத்திருக்கிற ராஜ் நல்லா எடுத்திருக்கீங்க, ரமேஷ் இணைந்து பண்ணியிருக்கீங்க, இந்த இலங்கை தமிழர் என் சகோதரர் அவரும், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். Hi5 மிகப்பெரிய படமாக வரணும், எங்கள் வாழ்த்து. நான் பேரசு உதயகுமார் நாங்கள்லாம் அதுக்கு தான் வந்து இங்கே உட்கார்றோம். எங்கள் மனம் ஆள் மனதிலிருந்து நாங்கள் வாழ்த்துகிறோம் என்பதை சொல்லி, இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற்றால் இன்னும் ஒரு 15 ப்ரொடியூசர் வருவா உள்ள. அப்போ தொழிலாளிக்கு வேலை, சினிமா தழைக்கும். இந்த பெரிய ஹீரோவை போட்டு படம் எடுத்தால் சினிமா பலம் இல்லை சார், பலன் இல்லை சார், யாராலும் பயன் கிடையாது. யாக்கோர்தான் சிரிக்கிறாங்க,
தம்பி ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. நந்தகோபால், நந்தகோபால் வந்திருக்காரா? டிஸ்ட்ரிபியூட்டர் வா 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 தம்பி. அதாவது சினிமா உலகம் எப்படி இருக்குன்றதுக்கு எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தான் கடைசி. முதலீடு போடுறவங்க தயாரிப்பாளர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம். கோடி கோடியா நடிகர் வாங்கி அவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு இல்லை. என் கடைசி கட்டமாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் எழுந்து தவிக்கிறாங்க சார். உடல் நலம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க சார். இதுவா இப்படியாப்பா மேலே இருக்கிறது. இன்னைக்கு சார் மூணு ஏரியா இருந்தது. ஒரு நிமிஷம் இதை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு போயிருக்கேன். ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் மூணு இருந்தது சார் அந்த காலத்துல இருந்து. அதில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ரொம்ப வலுவாக இருந்தது. ஏ சென்டர்லாம் பெரிய பணக்கார டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க. ஒரு 50-100 தியேட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓட்ட மாட்டாங்க. பி சென்டர்லாம் வித்துருவாங்க. இப்போ எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரில் இடைத்தரமாக இருக்கிறவங்க பி சென்டர் வாங்குவாங்க. வாங்கிட்டு அவன் ஒரு 100 தியேட்டர் ஓடுவான், அது ஒரு 1000 குடும்பம் பிழைக்கும். பிறகு சி சென்டர், இந்த கிராமங்களில் இருக்க பாருங்க டென்ட் எல்லாம் அந்த மாதிரி ஏரியாலாம் சி சென்டர், அது ஒரு 100 தியேட்டர் ஓடும். அப்படி மூணு தரப்பு இருந்து சார். இப்போ பியும் கிடையாது சியும் கிடையாது சார், எல்லாம் ஏ. 600 தியேட்டர் 700 தியேட்டர் போட்டு வாரிக்கிறான். ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே ஒன்றுமே இல்லாமல் பொருளாதார சிரமத்தில் இருக்காங்க. உடல் நலம் இல்லை, வயசாயிடுச்சு. ஆக அதனால் நான் எங்கே போனாலும் இந்த ப்ரொடியூசர் எனக்கு ஒரு 5000 கொடுக்குறாங்க. அந்த பணத்தை நான் அப்படியே பாதிக்கப்பட்ட என் விநியோகஸ்தருக்கு உதவியாக கொடுக்குறேன். அது இல்லை, படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு அதை உதவியாக கொடுக்குறேன். ஆக ஏழைகளுக்கு முடிஞ்ச உதவியே என் ப்ரொடியூசர் தான் செய்கிறார். நான் அது எனக்கு கொடுத்த பணம், ஆனால் அவர் மூலமாகவே நான் அந்த விநியோகஸ்தர் நந்தகோபால். அற்புதமாக சார், எம்ஜிஆர் படம்லாம் பண்ணுவார் சார். அது உதயகுமார் எம்ஜிஆர் படம்லாம் பண்ணுவருமா? நந்தகுமாரங்க பெரிய படம் பண்ணுவார். இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இங்க, அதுக்கு தலைவராக இப்போ கஷ்டப்படுற காலத்தில் என்ன தலைவராக போட்டாங்க? அப்போ நான் இருக்கிற வரைக்கும் அவங்க கஷ்டப்பட விட மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும். இங்கே வாங்க நந்தகுமார். நன்றி, வணக்கம். ஹைஃபை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும், மக்களின் பேர் ஆதரவை பெற வேண்டும். தமிழக மக்கள் இப்படிப்பட்ட நல்ல படங்களை ஆதரித்து தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேரும் வளர்ச்சி பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.